புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிலர் வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம், அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து முன்னோர்கள் வந்து சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறது சரியா, இது நம்பலாமா வேணாமாங்கிறத இன்றைக்கி மிச் தீபங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். இது சயின்டிஃபிக் ரீசனாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும், அதாவது இந்த கோடை காலத்தில் வந்து வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரியான காலத்தினால வந்து வெயில் உஷ்ணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ புரட்டாசி மாதம், அதாவது மிட் செப்டம்பர்லேருந்து மிட் அக்டோபர், இந்த காலகட்டத்தில் தான் வந்து வெயில் வந்து தன்மையும் குறையும், அதோடைய ஹீட்டுமே வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மழை, இந்த ஹீட் குறைஞ்சிருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் வந்து மழை பெய்யும்போது அந்த தண்ணியை பூமி உள்ளே இழுத்துக்கிட்டு இந்த உஷ்ணத்தை வந்து வெளியில் விடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அது பாடியோட ஹீட்டையும் வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாடி ஹீட் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்டா தான் பாடி ஹீட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருங்கிறது வந்து 98.6, இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்ம இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் பாடி டெம்பரேச்சர். இதே வந்து கோல்ட் கண்ட்ரீஸ் மாதிரியான இந்த கிரீன்லேண்ட், யூஎஸ்ஏ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் போய் பார்த்தோனாலும் அங்கே இருக்க மக்களுக்குமே பாடி டெம்பரேச்சருங்கிறது வந்து 98.6 தான் இருக்கும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்படி இருக்கும்போது இந்த சுற்றுப்புற சூழலில் வந்து இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருங்கிறது எந்த விதத்துலேயுமே வந்து இதை பாதிக்காது. நம்ம அப்படியே சில்லுன்னு ஆனாலுமே அதை பாடியால் எப்படி இந்த ஹீட்டை தக்க வச்சுக்க முடியுங்கிறது வந்து பாடிக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு தப்பான ஒரு சயின்டிஃபிக் ரீசனாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி பார்த்தாலுமே முன்னோர்கள் சொன்ன இந்த சயின்டிஃபிக் ரீசனுக்கே வரும். அப்படி பார்த்தாலுமே இந்த நான்வெஜில் வந்து ப்ரோட்டீன், ஃபேட் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பில் வந்து ஜீர்ணம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி அதிகமான ஒர்க்கும் தேவைப்படும் நம்ம உடம்புக்கு இதை ஜீர்ணிக்கிறதுக்கு. ஆனால் இதனால வந்து ஹீட் ப்ரொடக்ஷனோ எதுவுமே வந்து அதிகமாகாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நான்வெஜில் வந்து ஃபைபர் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபைபர் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் இல்லாததுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்லேயுமே வந்து காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்சஸ் இந்த இருக்க தான் செய்யுது. இதில் எந்த மாதிரியான ஒரு சில இந்த வேர்க்காய்கறிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் தான் இருக்கும். இது சாப்பிடும் போதுமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதாவது ஜீர்ணமாகக்கூடிய நேரம் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கும், அதே வேளையில் அதிகமான ஒர்க்கும் தேவைப்படும் ஜீர்ணமாகறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோனாலும் நம்ம நான்வெஜ்ன்னு பார்க்கும்போது நான்வெஜ் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ தான் சாப்பிட்றோம். அப்படி பார்த்தோன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறைய நாள் டெய்லி ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வெஜிடேரியன் ஃபுட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு நாள் சாப்பிடும்போது இந்த நான்வெஜ்ஜை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உடம்புக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சரி, அப்படி பார்த்தோனால இன்னொரு லாஜிக்குமே இடிக்குது. இந்த மழை வெயில் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிதமான இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயே வந்து நான்வெஜ் சாப்பிட்டா ஜீர்ணமாக, அதில் உடல் சூடு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தோன்னா அந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வந்து அதிகமான வெயில், அதிகமான வெப்பம் இருந்திருக்கும் இல்லையா, அப்போது வந்து நான்வெஜ் நம்ம சாப்பிட தான் செஞ்சுருக்கோம். அப்போ யாருமே வந்து நம்மளை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. அப்போவுமே இவங்க சொல்கிற லாஜிக் படி பார்த்தோன்னா உடல் சூடு அதிகமாக தானே ஆயிருக்கும். அப்போது உடல் சூடு அதிகமாகும்போது நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மோர் குடிக்கிறது இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் இப்போவுமே இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. சரி, எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ரொம்ப குளிர்ச்சியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விட்டுடலாம். ஆனால் மோர் குடிக்கிறது, வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக எடுக்கலாம். இதனால தான் வந்து பாடி ஹீட் அதிகமாகுது அப்படின்றது வந்து யாருமே இல்லை, இதுதான் ஒரு காரணம் அப்படிங்கிறதும் யாருமே சொல்லலை. சிலர் வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்றதுனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. இது அவங்களோட நம்பிக்கைக்காக அவங்க பண்ணுறாங்க, அதனால் இது பரவாயில்ல. ஆனால் சிலர் வந்து இந்த சயின்டிஃபிக் ரீசன்னால் இதை கோட் பண்ணி இதனால் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இது வந்து ஜீர்ணமாகாமல் போயிடும் அப்படிலாம் சொல்கிறதுக்காக தான் இந்த மித்ஸ் டீபங்க்ட் பண்ணது. ஸோ இது என்னென்னா, பூமியிலேருந்து உஷ்ணம் வெளியேறதுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஃபினாமினான். ஆனால் இந்த அவுட் சைட் டெம்பரேச்சருக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லைங்கிறது தான் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க.